மீடியா தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்ட். போன எபிசோடில் வந்து ஆதித்த கரிகாலன் வந்துட்டார் தஞ்சாவூருக்குன்றதை பார்த்துருந்தோம். முக்கியமாக பழுவேற்றையர்கிட்டையும் சம்பூரர்கிட்டையும் பயங்கர கோபமாகவும் கடுகடுன்னு பேச ஆரம்பித்தார். என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி வெயிட் பண்ணியிருந்தோம். வாங்க நம்ம டைரெக்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலன் ஜாடமாடியாக தான் பேசியிருந்தார். அதாவது உன் தங்கச்சியை வந்து எனக்கு மேரேஜ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக கேட்டார். மதுராந்தகனை அரசனாக பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக வந்து கேட்டிருந்தார். இப்போ என்னென்னா டைரெக்டாக கோபமாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸை பார்த்து வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, பழுவேட்டரையரை அவர் வந்து எங்கள் பாட்டன் முறை ஆகும், நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் யோசனை கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ எதுக்கும் நான் வரல, நீங்கள் ராஜ்யத்தை பிரித்து எனக்கும் மதுராந்தகட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அது மிகப்பெரிய பாவமாக இருக்கும், நான் ராஜ்யத்தை பிரிக்கிறதுக்கே நான் ஒத்துக்க மாட்டேன், எல்லாமே எங்கள் சித்தப்பா மதுராந்தகனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரே போடவா போடுவார். இதை கேட்ட சம்புரையராகட்டும் பழுவேற்றையராகட்டும் எல்லாருக்கும் வந்து தலைக்கால் ஒன்றுமே புரியாது. அதாவது இது பெரிய பிரச்சனையாக முடியும், ஆதித்ய கரிகாலன் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு எல்லோரும் நினச்சிருந்த நேரத்தில் சிம்பிளாக வந்து மதுராந்தகனுக்கே எல்லா ஆட்சி விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஆதித்ய கரிகாலன் சொன்னது அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இதை அவங்க எதிர்பார்க்கல அப்படின் தான் சொல்லணும். பட் ஆதித்த கரிகாலன் சொல்கிறது எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நான் மதுராந்தகனுக்கே ஃபுல்லாக விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷமான பழுவேற்றையர் வந்து உடனே, இளவரசர் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ராஜ்யத்தோட நலன் தான் முக்கியம், நீங்கள் சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் ராஜ்யத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்குற எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோமா, என்னென்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 30,000 கப்பல்கள் வேணும், 3,00,000 வீரர்கள் வேணும், இவங்களெல்லாம் கொண்டு நான் நேராக போய் இமயமலை வரைக்கும் நான் பிடிக்க போகிறேன், இதெல்லாம் நீங்கள் எனக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் வந்து ராஜ்யத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட பழுவேற்றையர் அப்படியே ஆடி போயிடுவார். அவ்வளோ பெரிய ரிசோர்ஸஸுக்கு நான் எங்கே போவேன், இப்போ நாடு இருக்கிற நிலமையில இதெல்லாம் நான் பண்ணணுமா, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஜாடமாடியாக இன்டைரக்டாக எல்லாம் பேச ஆரம்பிப்பார். இது ஆதித்த கரிகாலனுக்கு இன்னும் கோபம் தான் வரும். உங்களால் தர முடியுமா முடியாதா அப்படின்னு டைரெக்டாக கேட்பாரு. அதுக்கு பழுவேற்றையர், நான் வந்து சுந்தரராஜ சக்கரவர்த்தி கேட்டு தான் எதுவும் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆதித்த கரிகாலன் டைரெக்டாக, இப்போ ஆட்சி பண்ணுறது எங்கள் அப்பா சுந்தரராஜ சோழனா இல்லை நீங்களா, யாரை கேட்டாலும் தஞ்சாவூரில் நீங்கள் தான் ஃபுல் கண்ட்ரோல் அரண்மனையே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, உங்களால் முடியலன்னா யாருக்கு முடியாது, இல்லைனா என் பாட்டி நந்தினியை தான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கோபமாக கேட்பார். பழுவேற்றையரோட முகம் சிவக்கும். அதாவது தன்னோட ஒய்ஃபை பற்றி ஆதித்த கரிகாலன் பாட்டின்னு கிண்டல் அடிக்கிறானே அப்படின்ட்டு கோபம் வரும். ஆனாலும் இரவலசர் முன்னாடி அதெல்லாம் காமிக்க முடியாதுன்ட்டு பல்ல கடிச்சின்னு அமைதியாக இருப்பாங்க. இவ்வளோ நேரம் இடி முழக்கமாக வந்து ஆதித்த கரிகாலன் பேசியிருப்பார். எல்லா அவையில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆடி போயிட்டு சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. பழுவேற்றையரும் பார்த்திங்கன்னா கோபம் வந்தாலும் ஆதித்த கரிகாலனோட இவ்வளோ ஃபியர்ஸை வந்து நேருக்கு நேராக பார்த்ததில் அவரும் கொஞ்சம் ஆடி போய் தான் இருப்பார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து ரொம்ப பரபரப்பான கட்டத்தை வந்து எட்டப்போகுது. இந்த எபிசோடை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் அதே சமயம் கவனமாகவும் வந்து கேளுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஹரி பட பாணியில் டக்கு டக்கு டக்குன்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துனே இருக்கும். அதனால் ஆடியன்ஸுக்கு புரியுன்னா மீண்டும் மீண்டும் இந்த எபிசோடை ரிப்பீட்டில் கேட்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆதித்த கரிகாலன்லாம் பேசி முடித்ததை வந்து நந்தினி கிட்ட பழுவேற்றையர் ஷேர் பண்ணுவார். உடனே நந்தினி வந்து பழுவேற்றையரை வந்து நீங்கள் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போங்க அப்படின்ட்டு ஆள் அனுப்பி விடுவாங்க. வந்தியத்தேவன்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலன் வந்து ரொம்ப விருப்ப கக்கினே தான் இருப்பாங்க. வந்தியத்தேவன் கூடவே இருக்கும்போது கூட அவங்கள திட்டினே இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் வந்தியத்தேவன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதால் விட்டு எங்கேயுமே போகாமல் கூடவே இருப்பாங்க, என்ன தான் திட்டினாலும் தாங்கிப்பாங்க. பார்த்திவேந்திர பல்லவனும் ஆச்சு, கந்தமரனும் ஆச்சு, எல்லோரும் நான் நண்பர்கள் நினச்சவங்கெல்லாம் நந்தினியோட அழகில் மயங்கிட்டாங்க, நீயும் வந்து ஒரு நாள் நந்தினியை இழுத்து ஓட தான் போகிற அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் விருப்ப கக்க ஆரம்பிச்சிருவார் ஆதித்த கரிகாலன். பட் இதெல்லாம் பொறுமையாக கேட்குற வந்தியத்தேவன் வந்து ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு சமாதானம் சொல்லினே இருப்பார். என்னதான் இருந்தாலும் 1000 இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லினே இருப்பார். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, கந்தமாறனோட தங்கச்சி மணிமேகலை, அதாவது ஆதித்த கரிகாலனுக்கு அவங்கள தான் கட்டி கொடுக்கணுன்ட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. பட் மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்போவுமே இந்த கோபமாக இருக்கிற ஆதித்த கரிகாலன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதே சமயம் வந்தியத்தேவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நந்தினி கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. நந்தினி வந்து ரொம்ப சிஸ்டர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நந்தினி மணிமேகலை கிட்டே போயிட்டு, எதுக்கும் நீ கவலைப்படாதம்மா, நான் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், ஆதித்த கரிகாலனாலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இதை அஷூர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவாங்க.
இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழுவேற்றரையர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி இந்த பிளேஸ்க்கே வந்து நிற்காரு. அது வர வழியில் நந்தினியோட ஆளுங்கள்லாம் பேசுகிறத ஒட்டி கேட்டுருவார். இதுதான் பொன்னியின் செல்வன்லேயே மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. அதாவது பழுவேற்றரையரை ஏமாற்றி தான் நந்தினி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணினு, ஒரு வயசான கல்யாணம் பண்ணினு ஃபுல்லாக இந்த சோழ தேசத்துக்கு எதிராக சதித்திட்டம் வந்து தீட்டியிருந்தாங்க. பழுவேற்றரையரோட மனைவியாக இருந்துக்குனே ராஜ்யத்தோட அனைத்து பவரையும் அவங்க அனுபவிச்சுன்னு அதே சமயம் ராஜ்யத்துக்கு எதிராகவும் வேலை பார்த்துருந்தாங்க. அந்த பழுவேட்டரையருக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு தான் மனைவி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ட்டு. அது பார்த்த உடனே அவருக்கு சம கோபம் பயம் எல்லாமே கலந்து வரும். 66 விழுப்புண்கள் வாங்கின அவர் வந்து ஒரு செகண்டு மனசுடைஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பழுவேற்றரையரை நீங்கள் ஒரு பீஷ்மர் மாதிரி கம்பேர் பண்ணலாம். என்னதான் அவர் தப்பே பண்ணாலும் அது ராஜ்யத்துக்காக தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. மதுராந்தகன் அரசன் ஆக்கணும் அப்படின்றது கூட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு எதிராக பண்ணணும்னு கிடையாது, ராஜ்யம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மைக்காக இருக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் அவர் வந்து பண்ணார். ஸோ பழுவேற்றரையரை நம்ம இவ்வளோ நாள் நிறைய டைமில் வந்து வில்லனாகவே நினச்சிருப்போம். பட் பழுவேற்றரையர் ஒரு ராஜ்யத்தின் மிக தீவிரமான விசுவாசி. தன்னோட மனைவியே வந்து இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்கன்ன உடனே மனைவியை இன்றைக்கே கொண்டு தீக்கணும் அப்படின்ற மாதிரி புறப்படுவார். அப்போ அந்த நந்தினியோட ஆளுங்க கூட மிகப்பெரிய சண்டை வரும். பட் பலமுனை தாக்குதலில் அவர் மயங்கி விழுந்துருவார். இங்கேருந்து நேராக அந்த கடம்பூர் அரண்மனைக்கு போகணுன்னா நந்தினி வந்து ஆல்ரெடி மணிமேகலைக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி நைட்டே எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுறேன்ட்டு. அப்போ நந்தினி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆதித்த கரிகாலன் வந்து என்னோடய ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்க, வர சொல்லி ஒரு ஆள் அமைச்சிருப்பாங்க. மணிமேகலை வந்து அந்த ரூம்லேயே, நந்தினி இருக்கிற ரூம்லேயே ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருப்பாங்க. வந்தியன் ஃபஸ்ட் இங்கே நந்தினிக்கிட்ட வராங்க. ஆதித்த கரிகாலன் தான் வரணும். பட் ஆதித்த கரிகாலனுக்கு முன்னாடியே வந்தியத்தேவன் வந்துடுவான். அங்கே மணிமேகலை, வந்தியத்தேவன், நந்தினி இந்த மூணு பேருமே அந்த ரூமில் வந்து பேசினுப்பாங்க. நந்தினி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒளிஞ்சுன்னுக்காங்க. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் வந்து நந்தினிக்கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சுவாங்க. அதாவது இந்த பழி வாங்குற குணம் அதெல்லாம் இருந்தால் விட்டுருங்க அப்படின்ட்டு. முக்கியமாக என்னென்னா, ஆயத்த கரிகாலன்கிட்ட பேசும்போது அந்த மீன் சின்னம் பொறித்த அந்த கொலைவாளை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு வந்தியத்தேவன் கேட்டிருப்பான். இந்த கொலைவாள் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன பையனுக்கு வந்து இளவரசர் மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பையன் யார்கிட்ட அந்த வாள் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பாண்டிய நாட்டு வீரர்கள்லாம் பண்ணுறதை வந்தியத்தேவன் பார்த்துருப்பான். அந்த வாள் நந்தினி கையில் இப்போ இருக்கிறதே வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்கும் வந்தியத்தேவனுக்கு. வேணாம், ஆதித்ய கரிகாலன்கிட்ட பேசும்போது அந்த வாள் மட்டும் என் கைக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு புடுங்க பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் அந்த வாளை வச்சு நிற்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது கை தவறி தரையில் விழும். கரெக்டாக அது தரையில் விழும்போது ஆதித்த கரிகாலன் ரூம்குள்ளே வந்திருப்பாங்க. ஆதித்த கரிகாலன் கூடவே வந்து கந்தமாறனும் வந்திருப்பான். கந்தமாறன் தான் ஆல்ரெடி நம்ம முதுகில் குத்திட்டோம் அப்படின்ட்டு நான் தப்பாக நினச்சிருக்கிறான்ட்டு வந்தியத்தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா, கந்தமாறனை அவாய்ட் பண்ணுன்றதால அவரும் போய் ஒரு பக்கம் தனியாக மறைஞ்சு உட்காந்துருவார். ஸோ ஆதித்த கரிகாலன் கந்தமாறன் வராங்க. அப்போ உள்ளே என்ட்ராகும்போது, என்ன நந்தினி பாட்டி என்னை கொல்ல ஆளை வச்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி கரிகாலன் கிண்டலாகவே கேட்டுனே உள்ளே வருவாங்க. அதாவது நந்தினியை வந்து பழுவேற்றையர் எனக்கு தாத்தா மாதிரி, அதனால் நந்தினி பாட்டி மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாக அதே சமயம் ஒரு கோபத்திலேயே வந்து வச்சிருப்பாங்க, பேசுவாங்க. அப்போ நந்தினி கிட்ட இருக்கிற அந்த கொலை வாழை பிடுங்கி, அந்த மீன் சின்னம் போறத வாழை வந்து கரிகாலன் பிடுங்கி தூக்கி போடுவாங்க. அது மணிமேகலை ஒளிஞ்சு நிற்கிற அந்த ஸ்கிரீன் பக்கத்திலே வந்து விழும். ஸோ ஸ்கிரீனை விட்டு மணிமேகலை வந்து வெளில வருவாங்க. உடனே ஆதித்த கரிகாலன் வந்து பார்த்துட்டு, ஓ மணிமேகலை தான் என்னை கொல்ல வந்த ஆளா, இவளை வந்து நான் கொண்டுட்டுமா அப்படின்ற மாதிரி கந்தமாறன் கிட்டே கேட்பான். மணிமேகலை கந்தமாறனோட தங்கச்சி தான். அப்படி கேட்கும்போது கந்தமாறனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியாது. நீங்கள்லாம் கிளம்பி போங்க, எல்லாருமே கிளம்பி போங்க அப்படின்ட்டு ஆதித்த கரிகாலன் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ரூமில் வந்தியத்தேவன் கந்தமாறனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தனியாக ஒளிஞ்சிருக்கான். ஸோ அவன் இருக்கான், நந்தினியன் ஆதித்த கரிகாலன் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்காங்க. இதுதான் இந்த கதை. இந்த இடத்துல வந்து மிக முக்கியமான ட்விஸ்ட் நடக்கும்போது, இதுதான் தமிழக சோழ தேசத்தின் வரலாற்றையே, ஏன் தமிழ்நாடுன்னு இந்தியாவோட வரலாற்றையே வந்து மாற்றி அமைக்க போகிற நாள் இந்த நாளாக தான் அமைய போகுது அப்படின்றது அன்றைக்கி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த நாளில் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் நந்தினி, நந்தினி ஆதித்த கரிகாலன் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சந்திக்கிறாங்க, இந்த நிமிடம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். நாளைக்கு இதே நேரத்தில் நாங்கள் இந்த முக்கியமான எபிசோடோட அப்டேட்டில் வந்து நாங்கள் இணையிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மீடியா தர்பார்.